ஜெப வேலை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்தன் ஜெப வேலை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உமைதார் நாடி வந்தே எந்தன் ஜெப வேலை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே போராடி ஜெபிக்கின்றேன் நாதா நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை ஜெப வேலை உமை தேடி வந்தே தேவாபது தாருமே எந்தன் ஜெப வேலை உமை தேடி வந்தே தேவாபது தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை தஞ்சம் நிறைவுமைனா நாடி வந்தே எந்தன் ஜெப வேலை உமை தேடி வந்தே தேவாபதி தாருமே எந்தன் ஜெப வேலை உமை தேடி வந்தே தேவாபதி தாருமே ரெண்டு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து லூக்கா செய்தி 2:19 மரியாள் கப்ரியேல் தூதர் வழியாக கேட்ட நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் இயேசு பிறந்து ஞானிகளோடும் மூப்பர்களோடும் பின்னரசின் மகிமையை பற்றி அறிக்கை செய்யும் பொழுது இயேசு மரியாளோடு சேர்ந்து வளர்ந்து வந்த பொழுது இயேசு உலகெங்கும் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்திய போது சீடர்களை ஒன்று சேர்த்த போது இயேசு கெத்செமனி தோட்டத்திலே இரத்த வியர்வை சிந்திய பொழுது கசையால் அடிக்கப்பட்ட போது பாரமான சிலுவையை சுமந்து சென்ற போது அந்த கல்வாரி மலையிலே ஆணிகள் காயங்களை ஏற்றுக்கொண்ட போது தலையிலே முள்முடியை தரித்தவராய் சிலுவையிலே ரெண்டு கரங்களை விரித்தவராய் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடிய போது தேவகன்னி மரியாள் கடவுளுடைய விருப்பத்திற்கு கடவுளுடைய சித்தம் மரியாளுடைய வாழ்க்கையில நடப்பதற்கு அவள் முழுமையாய் தன்னை ஆன்மாவை தன்னுடைய உடலை ஆண்டவருடைய திருவுள்ளத்திற்கு ஒப்பு கொடுக்கிறாள். லூக்கா நாச்சிதி 2:19 இவ்வாறு சொல்கிறது, நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி கன்னிமரியால் தியானித்துக் கொண்டிருந்தாள். இதோ நாம் கேட்கிற நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை, நாம் கடவுளிடம் கேட்கிற
விண்ணப்பங்கள், அவரிடம் சொல்லி கண்ணீரோடு ஜபிக்கிற ஜபங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகள், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற கடன் தொல்லைகள், வியாதிகள், புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிற வாழ்க்கையை நாம் ஒரு நிமிஷம் தியானித்து பார்ப்போம். எதற்காக நான் இந்த பாடுகளை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்? எதற்காக என்னோட குடும்பத்தில் இவ்வளவு கஷ்டம்? எதற்காக என்னுடைய வாழ்க்கையில போராட்டமாய் மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் ஒரு நிமிஷம் இந்த நேரத்தில் நினைத்து பார்ப்போம். கப்ரியல் தூதர் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்னது போது, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறாள். ஆமேன் என்ற அந்த வார்த்தையை அவளுடைய வாயிலிருந்து வரும் பொழுது விண்ணகம் மகிழ்ந்து களி கூறியது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தோல்விகளும் பலவீனமான வாழ்க்கையில கடவுளுடைய விருப்பம் என் வாழ்க்கையில நிறைவேறுகிறது அந்த நம்பிக்கை இழந்து போயிருக்கிற மக்களாய் நாம் இருக்கிறோம். ஒரு நிமிஷம் அதற்காக நாம் மன்னிப்பு கேட்போம். குடும்ப உறவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற இந்த வாழ்க்கைக்காக நாம் மன்னிப்பு கேட்போம். ஜபிக்க மறந்து போன தருணங்களுக்காக, ஜபிக்காமல் இருந்து சோம்பேறிதனமான வாழ்க்கை வாழ்ந்ததற்காக மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திரு நாட்களிலும் முழு பூசையில பங்கெடுக்காமல் இருந்திருக்கிறோம். வெறும் பார்வையாளர்களாக மட்டுமே நாம் இருந்திருக்கிறோம். ஆண்டவரோடு பலியாகாமல் இருந்திருக்கிறோம். ஒன்று கொரிந்தியர் புஸ்தகத்திலே வாசிப்பது போல, தகுந்த தயாரிப்பின்றி ஆண்டவருடைய திருவுடலிலே நாம் பங்கெடுத்திருக்கிறோம். மன்னிப்பு கேட்போம். இப்பேற்பட்ட பாவக்கரைகள், பாவ சூழ்நிலைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க தடையா இருக்கிறது. இந்த நேரத்தில் இயேசுவின் தூய திரு ரத்தம் நம்மை முற்றிலுமாய் கழுவ வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த ஆவி சீடர்களின் மீது இறங்கி வந்த போது அவர்கள் எழுந்து தைரியத்தோடு ஆற்றலோடு உலகெங்கும் சென்று படைப்பிற்கு நற்செய்தி அறிவிக்க பரிசுத்தாவி அவர்களை ஆட்கொண்டது போல நம்மையும் இந்த நேரத்தில் ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்தாவியே, என்னை முற்றிலுமாய் நிரப்பும், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அப்படியே ரெண்டு கரங்களை விரிப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்ற நிலையை உணர்ந்தவர்களாய் அப்படியே கரங்களை விரித்து பரிசுத்தாவியே என்னை நிரப்பும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து துதிப்போம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. சத்தம் உயரத்தை வாய் தரகட்டும், சத்தம் உயரட்டும், வாய் தரகட்டும். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. சத்தமா சத்தமா வாய் தரந்து, வாய் தரந்து. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. அப்படியே எழுந்து நிற்போம். எல்லாருமே உற்சாகமா எழுந்து நிற்போம். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? திருப்பாடல் நேத்து சொல்லி கொடுத்தது போல, திருப்பாடல் 47:1 நல்ல சத்தமா கைதட்டிய மக்கள் இனங்களே, ஆண்டவரை கரம் தட்டி ஆர்ப்பரியுங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழுமையா யார்ப்பு, நல்லா கைதட்டிய அபிஷேகமா. இனி நீங்க எப்ப ஜெபிச்சாலும் இந்த திருப்பாடல் 47:1 மறக்கவே கூடாது. பிரைஸலா, நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா, ஹாலேலூயா. உங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சமாதானம் சொல்வோமா? ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் சொல்லுங்க. இப்படி திரும்பி திரும்பி எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லணும். பிரைஸலா, பிரைஸலா. நேற்று ஒரு சகோதரி, நல்ல ஊழியம் செய்யக்கூடிய அருமையான வல்லமை நிறைந்த ஒரு சகோதரி என்னோட பேசி கொண்டிருந்தாங்க. அவங்க இந்த ஊர் தான், லால்குடின்ற பக்கத்தில் இருக்காங்க. அப்போ அவங்கக்கிட்ட நான் பேசும்போது அவங்க சொன்னாங்க, பிரதர், இந்த அருங்கொடை இயக்கம் ரொம்ப ஆசீர்வாதமானது, நிறைய ஜனம் வந்தது, நிறைய அபிஷேகம் இருக்குது, நிறைய விடுதலை. இந்த நம்ம இப்போ செய்கிறோம்ல இந்த நம்ம தியான நாட்கள், கடைசியில் பெந்தகோஸ்த அனுபவம் வரும்போது இங்கே நிறைய ஆசீர்வாதத்தை கடவுள் வெளிப்படுத்தி கொடுத்தாராம். ஹாலேலூயா. நிறைய பேருக்கு விடுதலை கொடுத்தாராம். ஹாலேலூயா. நிறைய பேருக்கு துதிக்கவும் கடவுளை ஆராதிக்கவும் காட்சிகளை காணும்படிக்காய் கடவுள் அவர்களுடைய கண்களை திறந்து கொடுத்தாராம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கைதட்டி. அப்பதான் நான் நினைச்சேன், நீங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு சேரும் ஆண்டவருடைய புதுமையை பார்த்திருக்கிறது. நீங்க நின்றுட்டு இருக்கிற ஒவ்வொரு இடமும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்க நிற்க உங்களை அவர் தேர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் விரும்பி இருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லு. நல்ல கைதட்டி நன்றி சொல்லுங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை கவர்வதற்கோ, உங்களை ஆசை காட்டுறதுக்கோ, உங்களை வார்த்தைகளால் உங்களை மயக்கிறதுக்கு அது கிடையாது.
உங்களை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா உங்களை குறித்து அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அவ்வளவுதான். ஹாலேலூயா. மரியாள் நாளைக்கு தியானிக்கும் போது, நாளைக்கு ஜபத்துல இருக்கும் போது அதான் நான் யோசிச்சேன். மரியாள் எப்படி கடவுள் மீது நம்பிக்கை வச்சிருப்பாங்களே, கன்னி கருவற்று ஒரு மகனை பெற்றெடுப்பான்னு சொல்லும் போது அவங்க எப்படி பயந்து போயிருப்பாங்க. ஆனா கடவுளுடைய தூதர் அவருக்கு சொல்லும் பொழுது அவள் முழுமையாய் கடவுள் மீது நம்பிக்கை வச்சாங்க. இன்னைக்கு நீங்க கேட்கிற வார்த்தைகளும் சரி, குணமாக்குகிற ஆராதனையிலும் சரி, நீங்க நம்பிக்கையோடு கேட்கணும். நீங்க கேட்கிறத நீங்க பெற்று கொண்டீர்கள் என்ற நம்பிக்கையில இருக்கும் போதுதான் நீங்க கடந்து போறதுக்கு முன்னாடியே எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்றிக் கொடுக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல், நல்ல சத்தமாக தெரியும். ஹாலேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அப்படியே ரெண்டு கரங்களையும் நமது தலை மீது வைத்துக் கொள்வோம். இந்த நேரத்துல பரிசுத்தாவே நம்மளை ஆட்கொள்ளட்டும். தர்மியான பாடல் வழியாக நாம் கடவுளை நாம் ஆராதிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்தவர்களாய் கை வலிச்சுது அப்படின்னா நீங்க ஒரு கை நெஞ்ச மார்போடு சேர்த்து வச்சு ஒரு கை தலையில வச்சுக்கணும். பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்திற்காக இந்த பாடலை நாம் உணர்ந்து கண்ணீரோடு நீங்க பாடுனா மிகவும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் முடிந்தவரை கடவுளுடைய பிரசன்னத்தில் சிந்தனை சிதறாமல் நாம் பாடி ஜபிப்போம். சத்தமா
சத்தமா வாய் திறந்து பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையால் எம்மை நிறைத்து நீ ஆளுகை செய்யும் சேர்ந்து சேர்ந்து வாய் திறந்து எல்லாரும் பாடி வாரும் தூய பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீ ஆளுகை செய்யும் நீராளுகை செய்யும் நீராளுகை செய்யும் கரங்களை உயர்த்தி அசைத்து அல்லேலூயா 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 நன்மையான நன்மையான காரியங்களுக்காய் உன் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா சொல்லி ஒப்புக்கொடு. இதோ கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக ஒப்புக்கொடு. குடும்பம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால் நிரம்ப வேண்டும் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி நல்ல சுதீபமா ஹல்லேலூயா 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 பத்தாது பத்தாது சத்தம் உயர்த்தம் சத்தம் உயர்த்தம் 100 பேர் கேட்கிற அளவுக்கு சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா 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 சத்தமா சொல்லணும் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா 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 லூக்கா செய்தியில 1:30 வசனம் இந்த வார்த்தை இன்று உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமா கொடுக்கிறார் அந்த வார்த்தை என்னன்றதை நான் படிக்கிறேன் நீங்க அப்படியே கொஞ்சம் 1 நிமிஷம் உட்காருவோம் வானதுதர் மரியாளை பார்த்து கடவுள் வானதுதருக்கு சொன்ன அந்த செய்தியை வானதுதர் மரியாளுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க அப்ப இந்த லூக்கா செய்தியில 1:30 எவ்வாறு சொல்லுதுன்னா கடவுளுடைய அருளை கண்ணீர் கண்டடைந்துள்ளீர் கரங்களை தட்டி நன்றி சொல்ல நல்ல சத்தமா எல்லார் அதே வார்த்தையை கடவுள் இன்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்றார் நீங்கள் எல்லாருமே கடவுளுடைய அருளை கண்டடைந்துள்ளீர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல் நல்ல சத்தம் இவ்வளவுதான் சொல்வீங்களா நல்ல அபிஷேகத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அதாவது கடவுளுடைய அருள் தி கிரேஸ் ஆஃப் தி லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த கடவுளுடைய அருள் நம்ம கிட்ட இருந்தா எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் நமக்கு உண்டு ஹல்லேலூயா சத்தமே இல்ல நேத்து இருந்த அந்த உற்சாகம் இன்னைக்கு இல்ல ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படியே வளர்ந்து கொண்டே போகணும் நம்ம குறைஞ்சு போக கூடாது பிரைஸ் அல்லாஹ் சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்போ இந்த பாடல் நாம இப்ப பாட போறோம் நல்ல கரங்களை தட்டி ஆடி பாடி நாம பாடணும் சரியா எப்படி ஆடணும்ன்றத கூட நாங்க இப்ப ஆடி காட்டுவோம் நல்ல அந்த பைபிள் எல்லாம் கொஞ்சம் கீழே வச்சுட்டு சந்தோஷமா ஆண்டவரை நாம இப்ப ஆடி பாட போகிறோம் தான் நேத்து சொன்னது போல
தாவீது போருக்கு போறதுக்கு முன்னாடி கடவுள் கிட்ட போய் கரங்களை விரித்து முழங்கால் படிக்கிட்டு அப்படியே ஜபிப்பாராம். திடீர்னு சாஷ்டாங்கமா விழுந்து அப்படியே அப்படியே ஆண்டவர் கிட்ட கேட்பாராம். அப்படியே சாஷ்டாங்கமா படுத்துப்பாராம். படுத்துட்டு அப்படியே இயேசுவே ஆண்டவரே பிதாவானவரே யாக்கோபின் தேவனே எலியாவின் தேவனே நான் என்ன செய்யட்டும் நான் எப்படி போருக்கு போகட்டும் சொல்லி பேசுவாராம் கடவுள்கிட்ட. அப்ப கடவுள் தாவீது கிட்ட பேசினாராம். பிரைஸ் தி லார்ட். இது கட்டுக்கதை கிடையாது, வரலாறு. முக்கியமான நம்முடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளை நாம் தியானிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ கடவுள் எவ்வளவு நாம பாவம் செஞ்சிருந்தாலும் அதெல்லாம் ஒரு பொருட்டாவே கருதுறது இல்லை. கடவுள் நம் பாவத்தை பார்ப்பதே கிடையாது. பிசாசு தான் நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க பாவம் செஞ்சிட்டீங்கன்னு உங்களை குத்தி காட்டும். கடவுள் நம் பாவத்தை பார்ப்பதே கிடையாது. என்னைக்காச்சும் என் பையன் என் மகள் என்கிட்ட திரும்பி வருவாங்களா? அதை தான் கடவுள் பாக்குறாரு. ஹல்லேலூயா. என்னைக்கு நம்ம கடவுளிடம் திரும்பி வருகிறோமோ கடவுள் நான்கு காரியத்தை நமக்கு கொடுக்கிறார். லூக்கா நற்செய்தி 15:3 பகுதியில அந்த உதாரி மைந்தன் திரும்பி வரும்பொழுது தந்தை இங்கிருந்து ஓடி போய் அவனை கட்டி தழுவி முத்தமிடுகிறார். இறந்து போயிருந்தான், மீண்டும் ஆய் வந்துட்டான். அவனுக்கு என்ன பாருங்களேன், புதிய ஆடையை கொடுக்கிறார். என்னைக்கு நம்ம கடவுள்கிட்ட வரமோ அந்த புதிய ஆடைன்றது பரிசுத்தாவினுடைய அபிஷேகம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. இரண்டாவது, அவன் தன்னுடைய மகன் என்ற அதிகாரத்திற்காய் அவன் கரங்களில மோதிரத்தை கொடுக்கிறார். கடவுளுடைய வார்த்தை, இறை வார்த்தை தான் அவருடைய ஆசீர்வாதம். திருவரு சாதனங்கள், பரிசுத்தாவி தான் நமக்கு அந்த அடையாளம், மோதிரமாய் கொடுக்கிறான். மூன்றாவது, அவனுக்கு புதிய கால் அணிகளை கொடுக்கிறார் தந்தையானவர். அந்த கால் அணிகள் என்ன அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையை குறிக்கிறது. உலகெங்கும் சென்று நாம் இயேசுவை பற்றி அறிக்கை செய்வதற்கு அது நமக்கு ஆயத்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. பெரிய விருந்து ஒன்று, நான்காவது ஆசீர்வாதம், பெரிய விருந்து, ஆசீர்வாதமான ஆசீர்வாதம், நல்ல உண்டு மகிழ்ந்து களி கூறுவதற்காய் ஒரு ஆசீர்வாதமான ஒரு விருந்து கொடுக்கிறார். அதுதான் திருவிருந்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப இத்தனை காணிகளை நாம் தியானிச்சிருக்கிறோம். அப்படியே ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று இந்த மனம் இறங்கும் தெய்வமே இயேசையா உம்மை நான் மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். இந்த பாடல் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாடல் தான். கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவதற்காக எழுந்து நிற்போம். எல்லாரும், எல்லாருமே, யார் யாருக்கெல்லாம் என்னால நிச்சயமா என்னால நிக்க முடியாது, என்னுடைய கை கால் எனக்கு வராதுன்னு சொல்றவங்க மட்டும் உட்காந்துங்க. யாருக்காவது அந்த மாதிரி வேதனை இருந்தா கொஞ்சம் கஷ்டத்தோடு நின்று பாரத்தோடு ஜபிங்க. கடவுள் இந்த பாடல் வழியா, இந்த ஆராதனை வழியா, இந்த துதிகன மகிமையின் வழியா அவங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமுயர்த்தி ஹல்லேலூயா. 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 சேர்ந்து கடவுளை நாம் ஆராதிப்போம். கரங்களை தட்டி பாடுவோம். கை தட்டி அபிஷேகமா பாடுவோமா? மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். சேர்ந்து பாடி. மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்த. நல்ல கை தட்டி சேர்ந்து பாடி. மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர். பாடி. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்புக்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலிலோர் புதிதாயிருக்கும், அவை காலிலோர் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். சேர்ந்து பாடி. மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. 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 இது பத்தாது. இந்த மாதிரி துதிச்சோம்னா, ஆராதனை செஞ்சோம்னா, கரங்களை தட்டினோம்னா பரிசுத்தாவி இல்ல யாருமே வரமாட்டாங்க. இதை நீங்க ஜபிக்கணும். நீங்க தான் கடவுளை கேட்கணும். நீங்க தான்
எனக்கு எப்படியாச்சும் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி நல்ல கரங்களை தட்டி நீங்க பாடணும். நீங்க வந்து பார்க்கும்பொழுது சில பேர் ரொம்ப கஷ்டத்துல எதையோ தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு தலை மேல வச்சுக்கிட்டு கை தட்டுற மாதிரி இருக்குது. பிரைஸ்லான் ஆசீர்வாதம் வராது, அதாவது கிடைக்கும் அந்த நிறைவு அந்த முழுமை கிடைக்காது. பிரைஸ்லான் பிரைஸ்லான் அதாவது நாங்க அனுபவிக்கிற அந்த அந்த ஆசீர்வாதம்ல அந்த முழுமையா. நான் நல்லா தியானத்துக்கு போகும்போது நல்லா டான்ஸ் ஆடுவேன், நல்லா பாட்டு பாடுவேன், நல்லா ஆடி பாடி கடவுளை ஆராதிப்பேன். பிரைஸ்லான் வெக்கமே பட்டதில்லை வாழ்க்கையில, வெக்கம்ன்றதே கிடையாது. கடவுளுக்கு முன்பாக நான் கரங்களை உயர்த்தி ஆராதிப்பதை நான் வெக்கப்பட்டு ஒரு நாளும் நான் செஞ்சது கிடையாது. எல்லாரும் என்ன பார்த்து அவங்களா அவங்க பாடணும் அவங்க ஆராதிக்கணும்ன்ற மாதிரி நல்லா நடனம் ஆடி ஒரு 10-15 பேர் எப்படியாச்சும் சேர்ந்துக்குவோம். தியான இல்லங்களெல்லாம் நல்லா நடனம் ஆடி கரங்களை ஆடி பாடி தட்டும் போது எங்களை பார்த்து 4 பேர் கரங்களை தட்டுவாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த அளவுக்கு நம்ம வல்லமையா பாடணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சேர்ந்து மீண்டும் இந்த பாடலை நல்ல அபிஷேகத்தோடு கரங்களை தட்டி சேர்ந்து மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். பாரி பாரி மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உன்மேலே விழுந்ததையா. பாடுவோமா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உன்மேலே விழுந்ததையா. ஐயா உன்மேலே விழுந்ததையா. ஐயா உன்மேலே விழுந்ததை நல்லா கை உயர்த்தி தடுப்பாரு. நீ நல்லவர் சர்வ வல்லவர். சத்தமா சத்தமா நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்புக்கு அளவே இல்லை. பாடுவோம். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலில் ஒரு புதிதாயிருக்கும். அவை காலில் ஒரு புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே சதமா உம்மை மனதார நல்ல நல்ல தரம் ஆசைத்து மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. சாபமான எங்களது மீது சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி தந்தீரே. சாபமான முள்முடியை தலை மீது சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி தந்தீரே. எனக்கு சிலுவையிலே வெற்றி தந்தீரே. எனக்கு சிலுவையிலே நல்ல நல்ல சதமா பாடி. நீ நல்லவர் சர்வ வல்ல கரம் உயர்த்தி தட்டி. நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்புக்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலில் ஒரு புதிதாயிருக்கும். அவை காலில் ஒரு புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சுகமானோ. எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சுகமானோ. உம் தழும்புகளால் சுகமானோ. தழும்புகளால் சுகமா கரங்களை உயர்த்தி தட்டி. நீ நல்லவர் சர்வ வல்லவர். ஆடி பாடி. நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்புக்கு அளவே இல்லை. நல்ல நல்ல வாய் தருது. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலில் ஒரு புதிதாயிருக்கும். அவை காலிலோர் புதிதாயிருக்கும். இயேசுவே 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 நல்லா கை தட்டி பாடி. இயேசுவே 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 சதமா சதமா குரல் வந்தாது சத உயிரோட சதமா. இயேசுவே 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 நல்ல நல்ல குரல் ஏத்தி. இயேசுவே இயேசுவே அபிஷேகத்தோடு பாடி. இயேசுவே 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 கரம் உயர்த்தி. இயேசுவே 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 அப்பா
Hallelujah.